glucose-ல போட்றோம். நல்லா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறோம். Yeah, that's the first message. So எங்களுடைய வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஹோமை வித்துட்டிங்களா அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வாங்கி ரொம்ப ஃபியூ மந்த்ஸ் தான் ஆயிருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10 months இல்லையா, 10 to 11 months. அண்ட் ஏன் நாங்கள் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு ஈத் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். நீங்கள் ஈத் அன்னைக்கு உட்காந்து ஷூட் பண்ணுறோம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் வித்தோம், எதனால வித்தோம், அண்ட் அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே மஜித் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து அந்த வீடு வந்து வீடு நாங்கள் முதல் முதல்ல பார்க்க ஆரம்பிக்கும் போதே, கனடாவில் வந்து முதல்ல ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போதே, நாங்கள் ரொம்ப ப்ராட் மைண்டடாக ஆக்சுவலி பெரிய பெரிய வீடெலாம் தான் நம்மளுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் முதல்ல எங்களோட பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு, $400,000 இருந்துச்சு, $500,000 இருந்துச்சு. சரி, அப்புறம் $600,000 ஏற்றலாம் அப்படின்ட்டு எதுவுமே கிடைக்காம, ஏன்னா அவ்வளோ கிரேசி மார்க்கெட் இங்கே கனடா பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக நாங்கள் இருக்கிற ஏரியா GTA சொல்லுவாங்க, கிரேட்டர் டொரோண்டோ ஏரியான்னு. இதில் வந்து மிஸ்ஸிசாகா, பிராம்டன், ஏஜாக்ஸ், கார்ப்ரோ, நிறைய மார்க்கம், ட்ரானோ, டவுன் டவுன் எல்லாமே வந்து சேர்ந்தது வந்து கிரேட்டர் டொரோண்டோ ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம்லி கிரேசி. இங்கேயும் இதுக்கடுத்து வான்கூவர்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் கொலம்பியாவில். ஸோ இந்த இது ரெண்டு ரெண்டு ஏரியாஸ் தான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மார்க்கெட் ரொம்ப கிரேசி. நாங்கள் இந்த வீடு வாங்குற பிளான்குள்ளே இறங்கி ஒரு பட்ஜெட் எங்கள் மைண்டில் வச்சிருக்கும் போது இந்த மார்க்கெட்டே எங்களை புஷ் பண்ணி கொண்டு போய் கடைசியில் 700,000 தான் லேண்ட் ஆனோம். கரெக்ட். ஸோ அந்த அந்த வீடை பற்றி அந்த பட்ஜெட் பற்றி எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பெரிய வீடு தான் நாங்கள் ஆக்சுவலி பார்க்க நினச்சிட்டு இருந்தோம். சரி, ஒரு டைம் போனோம்னா அப்படியே செட்டில் ஆகிடணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்களே யோசிப்போம், எதுக்கு ரிப்பீட்டடாக வீடு மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப நாங்கள் யோசிப்போம். ஸோ அப்போ நாங்கள் வந்து டிட்டாச்சு மாதிரி, நம்ம ஊரில் வில்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, தனியாக அந்த வீடு மட்டும் தனியாக இருக்கும், சைட்லேயும் ஒட்டி இருக்காது, இந்த சைட்லேயும் ஒட்டி இருக்காது. ஸோ அது வந்து டிட்டாச்சு. ரெண்டு வீடு மட்டும் ஒட்டி இருக்கிறது வந்து செமி டிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு வீட்டில் தான் ஏதாவது ஒன்று நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போது பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்கள் பட்ஜெட்டுக்கு அமையலை. ஸோ அதனால நாங்கள் அப்போவே ப்ராட் மைண்டடாக என்ன பண்ணோம்னா, சரி நம்ம ஒரு வீடு பார்க்கலாம், அந்த வீடு நல்ல ப்ரைம் ஏரியாவில் நல்ல அப்ரிஷியேட், அதாவது விலை நல்ல டக் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, கொஞ்சம் ஓல்டு, எத்தனை வருஷம் பழசு புதுசு அப்படின்றத பொறுத்தும், இந்த ஊர் வீடோட ஏஜை பொறுத்தும் இந்த ஊரில் வந்து அந்த அப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வைஸாக சூஸ் பண்ணி அந்த ஏரியாவை லாக் பண்ணி இந்த ஒரு பார்டர் போட்டு கொடுத்துட்டோம் எங்கள் ரியால்டர்கிட்ட. ஸோ ரியால்டர் பற்றிலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த ரியால்டர்கிட்ட வந்து இந்த பார்டருக்குள்ளே தான் எங்களுக்கு வீடு வேணும், இந்த பார்டர் தாண்டி நீங்களும் போகக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆமாம். ஸோ அது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஏரியாவில் அந்த அப்ரிசியேஷன் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வீடு கிடச்சிது. ஆக்சுவலி எங்களுக்கு செமி டிட்டாச் டிட்டாச்லாம் கூட நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டில் கிடச்சிது. பட் ஓல்டு, கொஞ்சம் ஓல்டாக இருந்தது, கொஞ்சம் ஏரியா தள்ளி இருந்தது, எங்களுக்கு அந்த லொக்கேஷன் அந்த ஏரியாவும் பிடிக்கல. ஸோ பேசிக்லி சென்னையிலேருந்து வந்தனால அப்படியே எங்களுக்கு அந்த பிஸி ஏரியா. அப்புறம் இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு டவுன் டவுனில் இருந்தோம், அங்கேயுமே லைவ்லியாக பிஸியாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரியே இருந்து பழகிட்டனால அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு லொக்கேஷன் வந்து செட் ஆச்சு எங்களுக்கு ஃபைனலாக. ஆமாம். ஸோ அது அது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அந்த அந்த வீட்டுக்கு நாங்கள் போகும்போதே ரொம்ப ப்ராட் மைண்டடாக, இந்த வீடு வந்து நம்மளுக்கு 1 or 2 years தான் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் போகணுமே. ஏன்னா இந்த வீடு விற்றுட்டு இதில் எவ்வளோ அப்ரிசியேஷன் வந்து கிடைக்குதோ, 1 year கிடைக்குதோ, 3 years கிடைக்குதோ, 4 years கிடைக்குதோ, எவ்வளோ எவ்வளோ நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குதோ அந்த காசை அப்படியே எடுத்து அந்த முன்னாடி போட்ட டவுன் பேமெண்ட்டையும் சேர்த்து அடுத்த வீட்டில் போட்டு மூவ் ஆகிடணும். அதுக்கப்புறம் அது அதுலேயாவது கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும், எந்த பார்க்கிங் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் இருக்கணும், பெரிய வீடாக போகணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். பழைய வீடே செம பெருசு தரேன் அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தோணும். பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடைய சில சில ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிங் இஷ்யூ இருந்தது அங்கே பழைய வீட்டில். ஒரே ஒரு கார் தான் பார்க் பண்ண முடியும், மேக்ஸிமம் 2 cars பார்க் பண்ணலாம் கராஜோட சேர்த்து. ஸோ பார்க்கிங் இஷ்யூ ஒரு பெரிய மெயின் இஷ்யூவாக இருந்தது. ஆமாம், எங்ககிட்ட ஒரு காரு, டெனண்ட் கிட்ட ஒரு காரு, ரெண்டு காரை தான் பார்க் பண்ண முடியும். அந்த ரெண்டு கார் ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு கார் வச்சுருக்கோம், பார்க் பண்ணிடலாம் ஓகே. பட் அது வந்து ஃப்ரீயாலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் கார் மூவ் பண்ணணும்னா அவரும் வரணும், அவர் மூவ் பண்ணால் நானும் போகணும்.
அது தாண்டி மெயின் என்னன்னா எங்களுக்கு ஸ்ட்ரீட் பார்க்கிங் கிடையாது. ஸோ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட ஸ்ட்ரீட்ல வந்து பார்க் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு விசிட்டர் பார்க்கிங் ஒரு 4 வீடு 5 வீடு தள்ளி ஒரு லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸே வந்து மூணாவது கார் 4வது கார் வச்சிருக்கிறவங்க அவங்க போய் அதில் பார்க் பண்ணிட்டு இருந்தாலும் விசிட்டர்ஸ் வந்தால் பார்க் பண்றதுக்கு இடம் இல்லாமல் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்தாலும் எங்கேயோ விட்டுட்டு அவர் 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் நடந்து வர மாதிரி அதனாலேயே வர்றதுக்கு நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத மெயின் எங்களோட நீடுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கிங், செகண்ட்லி நாங்கள் என்ன நினச்சோன்னா கீழே பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நாங்கள் அதை எங்களோட ரெண்டல் பர்பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டலோட அமௌண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்களோட மார்கேஜில் அது கவரப் பண்ணிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நிறைய யோசித்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு போகும்போது இதுதான் இப்போ பட்ஜெட், இதுக்கு நம்ம இதை வாங்கிடலாம், பட் இது வந்து நிரந்தரம் கிடையாது, இது நம்ம 1 or 2 இயர்ஸ் இருந்துட்டு தென் வில் அவ்வளோதான் டிஸ்போசிட்டாகவே அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆகிக்கலான்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அடுத்த ஒரு க்வெஸ்சன் வரும், அப்போ எதுக்கு அந்த வீட்டுக்கு அவ்வளோ டெக்கரேட் பண்ணீங்க, அவ்வளோ வந்து லைட்ஸ் மாத்துறதுலேருந்து அவ்வளோ, இன்ஃபேக்ட் நான் அது பழைய அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணதை நம்ம ஆக்சுவலி போடவே இல்லை. ஆக்சன்ட் வால்ஸ் பண்ணியிருந்தோம், ஃபீச்சர் வால்ஸ் மாற்றினோம், லைட்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் கிறிஸ்டல் எல்லாம் வந்து சோல்வ் பண்ணுறதுக்காக, அந்த வீட்டோட மதிப்பை இன்னும் ஏற்றுறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அப்கிரேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த ஊர்ல எப்படின்னா ஒரு சாதா வீடு ஒரு லொகேஷன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வீடு வந்து ஓகேவா இருக்கு, அதுவே பி வீடு வந்து செம்மையா இருக்குன்னா அந்த பி வீடுக்கு எக்ஸ்ட்ரா $10,000 கொடுக்கறதுக்கும் மக்கள் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் ஆல் வந்து பேங்க் தான் மார்கேஜ் கொடுக்க போது, இவங்க மாசம் மாசம் தான் கட்ட போறாங்கன்றதுனால விலை ஏற்றி கொடுக்கறதுக்கு கூட மக்கள் ரெடியா இருப்பாங்கன்றதுனால. ஆனால் அல்டிமேட்லி எங்களுக்கு அப்படிதான் $10,000 கிடைச்சது. ஒரு $3,000 செலவு பண்ணியிருப்போம் மொத்தமாக அந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா. வீடு விற்கிற நேரத்தில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மொத்தமாக $3,000 செலவு பண்ணி எக்ஸ்ட்ராவாக $10,000 எடுத்தோன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ் இதனால் இதுதான் அந்த வீட்டோடைய ஸ்டோரி. இன்னொன்று மெயின் ரீசன் ஏன் அந்த 10 மந்த்ஸ்லேயே அந்த முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, அந்த கோவிட்னால எல்லா இடத்துலையும் எல்லாமே ஷட் டவுன் ஆகி எல்லாமே வேலை இல்லாமல் இருக்கும்போது இங்கே கனடாவில் என்னன்னே தெரியல ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பயங்கரமாக கம்மி பண்ணி மார்க்கெஜோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணனால எல்லாருமே மார்க்கெட்டில் இறங்கிட்டாங்க. மார்க்கெட் வந்து பயங்கர ஹாட் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த மார்க்கெஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட், அது பிரைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே கனடாவுடைய சென்ட்ரல் பேங்கோடைய பிரைம் ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக மார்கேஜோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5% கம்மி ஆயிடுச்சு. ஸோ அது கம்மியானதுனால ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு மார்கேஜ் ரேட்டும் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஆனால் எங்களோட வீட்டு அதாவது கரண்ட் வீட்டிலேருந்து அப்படியெல்லாம் மார்கேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுதில் வந்து நாங்கள் $3,000 கட்டிட்டு இருக்கோம், $3,000 மாதம் கட்டுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் $2,800 கொடுத்தா போதும் அப்படி கணக்கு கிடையாது. ஸோ நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம்னாலும் ஒன்று நாங்கள் ரீஃபினான்ஸ் பண்ணணும், ஒன்று வேறு பேங்க்குக்கு போய் அப்ளை பண்ணி அந்த மார்கேஜை கம்மி பண்ணணும். அப்படி இல்லையா இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், அதனால எங்களுக்கு மார்கேஜ் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அது ஒன்று. மஜித் சொன்ன மாதிரி எப்பயுமே இல்லாத மார்க்கெட் வந்து அப்போ பயங்கர சூடு பிடிச்சிருச்சு. ஏன்னா அதான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானனால எல்லா மக்களும் உள்ளே இறங்கிட்டாங்க. நானும் வீடு வாங்குறேன்னு நானும் ரவுடிதான்ற மாதிரி எல்லாரும் இறங்கிட்டாங்க. புதுசாக வந்தவங்க, ஆல்ரெடி எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் வீடு செகண்ட் வீடு வாங்கி இருந்தவங்க எல்லாமே வந்து வச்சுருந்த காசெல்லாம் இறக்கி இதுதான் கரெக்டான டைம். நம்ம வந்து மந்த்லி மார்க்கேஜ் வந்து 3,000 கட்டுற இடத்துல 2,700 தான் கட்டணும்னா ஏன் நம்ம வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கினால வீடோட ப்ரைஸ் ஆஃப்கோர்ஸ் ஏறிட்டே இருந்தது. ஸோ ஒரு வீடு வந்து 2 பேர் 4 பேர் வந்து பார்க்குற இடத்துல 10-15 பேர் வந்து பார்த்து ஆஃபர் போடுறப்போ அந்த வீட்டோட மதிப்பு வந்து ஏற்றி விட்டுட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஊரில் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பற்றி நான் நிறைய பேசலை, ஏன்னா நீங்கள் உள்ள முதல்ல கனடாக்குள்ளே வர்றவங்களை பற்றி தான் நான் நிறைய பேசியிருக்கேன் அப்படின்றதுனால நிறைய கனடா பற்றி நிறைய நான் பேசினதில்லை எந்த வீடியோலையும். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் ரொம்ப 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 ஆர்கனைஸ்ட். ஸோ நீங்கள் எந்த வீடு இப்போ ஒரு வீட்டோட அட்ரஸ் போடுறீங்கன்னா அது நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டு அப்படியே லிஸ்ட் பண்ணிவிடும். எப்போ இந்த ஆள் வாங்கினாங்க, எப்போ இந்த ஆள் விற்றாங்க, எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோக்கு விற்றாங்க, எத்தனை ரூம்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி அந்த வீடு வந்து போட்டிருக்காங்க மார்க்கெட்டில்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாரையாலும் உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த வீடு சோல்டு ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளே அதுவும் காமிச்சிடும். ஸோ அவ்வளோ ஆர்கனைஸ்டிங்க அப்படின்றதுனால மஜித் சொன்ன மாதிரி பயங்கரமாக வந்து ஷோயிங் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது ஷோயிங்ன்றது ஆளுங்க வந்து வீடை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு அதே ஏரியாவில் வந்து லெட்ஸே 600,000 விற்கிது அப்படின்னா அந்த வீடு விற்றதுலேருந்து கூட 10,000 தான் அடுத்த வீடு விற்கும். அதுதான் ஒரு நாம் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எங்களோட ஏரியா வந்து காமிச்சிருப்போம் டவுன் ஹவுஸ். ஸோ அங்கே இருக்க ஒரு
இந்த 40 to 50 ஹவுசஸ் வந்து சேம் டிட்டோ, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்கள் வீடு எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் எல்லா வீட்டோட அமைப்புமே இருக்கும். ஸோ கீழே, ஆமாம், லே அவுட். ஸோ கிச்சன் அங்கேனா கிச்சன் அங்கே, டைனிங் அங்கே, அப்படிதான் அப்படிதான் எல்லாமே இருக்கும். ஸோ அதே ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே அப்படின்றனால இப்போ எங்களோட வீடு கம்பேர் பண்ணும்போது பக்கத்து வீடு வந்து அதிகமாக போயிருந்துச்சுன்னா நான் அப்போ நாங்கள் யோசித்தோம், சரியா நம்ம வீடு இன்னும் வச்சிட்ருக்கோம், சொல்கிற மாதிரி வித்தா இன்னும் நம்ம வீடு இன்னும் ஒரு 10,000 to 20,000 அதிகமாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் கரெக்டான சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஸோ ஒரு ஒரு புண்ணியமாக வந்து கரெக்டாக ஒரு நாங்கள் ரொம்ப ஆக்சுவலி யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா நாங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 695,000 வாங்கினோம், கரெக்டுங்களா? 695,000 நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 2020. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு 3 மாதத்தில் 710,000, 720,000, என்னடா 10 கூட்டிகிட்டு இருக்கேன் 3 மாதத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா மற்ற வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிட்டாச்டு செமி டிட்டாச்சுனா மாதம் $10,000 ஏறும். ஸோ அதுவும் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டும் காண்டோவும் ஓகேவாக ஏறும். பட் இந்த மாதிரி டிட்டாச்டு செமி டிட்டாச்டு அந்த ஏரியாவை பொறுத்து, எவ்வளோ வீடு பழசாக புதுசான்றதை பொறுத்து மாதம் 10,000, சில வீடு மாதம் அது ஓவராலாக வந்து ஒரு வருஷத்துக்கு 10% ஏறும்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இயரில் வந்து ஏதாவது இந்த மாதிரி நியூஸு கொரோனாலையோ இல்லை எதுனாலையோ இருந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் கூட கூட ஏறும். ஸோ இப்போ எங்கள் வீடு வந்து என்னடா 10,000 ஏறுதே, இப்போ இது எப்போ ஏறி நம்ம எப்போ இந்த வீடை வித்துட்டு வேற பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா, பெரிய வீடுன்றத விட அதான் மெயினாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வசதி கூட போகலாம் அப்படின்றது தான் எங்களோட மைண்டில் இருந்தது. ஸோ ஒரு புண்ணியவார் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து என்ன பண்ணாரோ ஏது பண்ணாரோ தெரில, 740,000 கடைசியாக ஒரு வீடு வித்திருந்தது. அந்த மனுஷன் எடுத்துகிட்டு போய் 770,000 போய் நிறுத்திட்டாரு. சோ முன்னாடி வித்திருந்த வீடு வந்து 7,40,000. அதாவது எங்க தெருல இருக்க இன்னொரு வீட பத்தி சொல்றாங்க. ஆமா, எங்க தெரு, எங்க இவங்க சொன்ன மாதிரி எங்க தெருல எல்லாமே ஒரு தெருல அந்த ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லா ஒரு லாட்னு சொல்வாங்க. அந்த லாட் ஃபுல்லா வந்து மோஸ்டா சேம் லேஅவுட், சேம் கைண்ட் ஆஃப் டவுன் ஹவுசஸ் னு சொல்வாங்க. சோ அதுல ஒரு வீடு வந்து 7,40,000 வித்திருந்தது ஒரு சே எந்த மந்த், செப்டம்பர் ஆகஸ்ட் கிட்ட. ஸோ அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா அக்டோபர் கிட்ட வந்து லிட்ரலி 30,000 ஏற்றி 7,70,000 வித்துட்டாரு அந்த புண்ணியவாரு. அப்பாடா, அப்போ நம்ம வீடு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10,000 கூட தான் போகுன்றது நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஏன்னா அதுதான் நார்ம், அவங்க சொன்ன மஜித் சொன்ன மாதிரி அதுதான் நார்ம். இப்போ ஒரு 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 ஏரியாவில் ஒரு வீடு வந்து 800,000 வித்துருக்குன்னா அடுத்த வீடு வந்து கண்டிப்பாக 800,000 வாங்க மாட்டாங்க, ஓ அதுவே 800,000 வித்துருக்கு பாருங்க அதுலேருந்து ஏற தான் செய்யும் அப்படின்றதான் இந்த ஊரோட கான்செப்ட். இங்கே பார்கெனோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் கான்செப்ட். ஸோ ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம 695,000 மார்ச்சில் வாங்கணும். காட்ஸ் கிரேஸ் வந்து அக்டோபர்லேயே நம்மளுக்கு வந்து 7,80,000 டச் ஆகிடுச்சு, வித்துற வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் நாங்கள் நானும் மஜித்தும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஆக்சன்ட் வால்ஸ் பண்ணுறது என்ன, லைட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது என்ன, வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது என்ன, கரெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து ஜஃப்ரன் மோஸ்ட்டாக கிறுக்கலாம் மாட்டான் வாலில், நாங்கள் கிறுக்கலாம் விட மாட்டோம், அவருக்குன்னு பெரிய கலரிங் பேட்லாம் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வீட்டை வந்து பயங்கரமாக கிளீனப் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே டெக்கரேட் பண்ணி மேலே கார்பெட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக கார்பெட் வந்து கார்பெட் ஃப்ளோராக இருந்தது கம்ப்ளீட்டாக வந்து ஹார்ட்வுட் ஃப்ளோராக மாற்றணும். ஆமாம், தேர்ட் ஃப்ளோர் ஆக்சுவலாக எங்களோட வீட்டில் தேர்ட் ஃப்ளோரில் ஃப்ளோரிங்கே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். ஸோ இதெல்லாமே ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும்னு சொல்லி ரியாக்டரும் சொன்னாங்க, நாங்கள் பண்ண ரிசர்ச்லேயும் தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் யூஸ்வலாக செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சப்போஸ் வரலன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற காசு நம்ம 780 நீங்கள் நம்பிட்டு இருக்கிறதும் போயிடுமேனு. பட் நமக்கு ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து மஜித்க்கும் எனக்கும் வந்து அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதனால தான் காட்ஸ் கிரேஸ் வந்து பரவாயில்ல, வாட் இஸ் தேர் டு லூஸ், நம்ம தான் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம், பரவாயில்ல லூஸ் பண்ணாலும் ஏன்னா 27 தானே அது திரும்ப ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ விவர் லைக் பார்த்துக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம். ஸோ காட்ஸ் கிரேஸ் அந்த வீடு எவ்வளோக்கு வித்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $810,000 வித்துச்சு. அதுவும் எந்த மந்த் எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 2021. ஸோ லிட்ரலி 10 நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து $125,000 எக்ஸ்ட்ராவாக எங்கள் கைக்கு வந்து நாங்கள் போட்ட அமௌண்ட்டை விட $115,000. ஆமாம், ஸோ அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட்டோட டிரான்சாக்ஷன் ஃபீஸு, லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் அதெல்லாம் போயுமே எங்கள் கையில் வந்து காட்ஸ் கிரேஸ் 70,000-80,000 கிட்ட தாராளமாக நின்றுச்சு. ஸோ அது போக நாங்கள் போட்டு டவுன் பேமெண்ட். ஸோ காட்ஸ் கிரேஸ் அப்படியே தூக்கணும். எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நிறைய சேவிங்ஸ் வச்சுருந்தோம். ஆக்சுவலி மீன் வேல் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, நிறைய பண்ணது. ஆமாம், சேவிங்ஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். அந்த பிளான் வரும்போது அந்த 4-5 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஸோ சேவிங்ஸ் பண்ணி டபுள் ஜாப் ட்ரிபிள் ஜாப் அந்த மாதிரிலாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக சேவிங்ஸ்லாம் பண்ணி ஃபைனலி வி காட் அ நியூ ஹோம். அதுதான் இந்த வீடியோட எண்டிங். பேசிகிட்டு இருக்கோம் அந்த வீட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்துட்டோம், மூவ் ஆயிட்டோம் கரெக்டாக மார்ச்
சாரி ஏப்ரல் 14th மூவ் ஆயிருக்கும். ஸோ ஜான்வரிலே க்ளோசிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மூவ் ஆனது ஆக்சுவல் டேட்டை நாங்கள் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14th நாங்கள் வந்து இந்த புது வீட்டுக்கு மூவ் ஆயிருக்கோம். ஸோ எங்கள் பட்ஜெட்டுக்கு காட்ஸ் கிரேஸ் டிட்டாச்சே கிடச்சிது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப யூனிக்கான வீடு. அது ஏன் யூனிக்னு நான் சொல்கிறேன்றது நான் வந்து வீடியோ ஹோம் டூர் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு வீடு காட்ஸ் கிரேஸ், எங்களுக்கு வந்து யாருக்குமே கிடைக்கல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏலம் எடுக்கிற மாதிரி எடுத்தோம். ஒருத்தர் 1 லட்சம் ஒரு அமௌண்ட் சொல்ல, நாங்கள் ஒரு அமௌண்ட் சொல்ல, இவங்க அப்புறம் மஜித் வந்து இல்லை இவ்வளோ போதும்னு சொல்ல, அப்புறம் நான் இல்லை இல்லை எனக்கு இன்னும் 5000 கொடுத்தா கூட இந்த வீடு தான் வேணும் நிற்க, எங்கள் ரியல்டரும் பயங்கரமாக எங்களுக்காக வாதாடி ஃபைனலாக எங்களுக்காக அந்த வீடு கிடச்சிருச்சு, இந்த வீடு கிடச்சிருச்சு. ஸோ வி வெரி ஹாப்பி அபவுட் இட். கொஞ்சம் கூட ரிக்ரெட் இல்லை. இந்த வீடு நீங்கள் அவ்வளோ பண்ணீங்களேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க. ஏன்னா இந்த வீடு வந்து பாக்குறோம், நாங்க தான் இந்த வீடு வந்து ஓ ஸ்பெஷல், மற்ற வீடு மாதிரி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வீடு இது வரைக்கும் வந்து பார்த்தவங்களே ஆமா டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த லேஅவுட் இது வரைக்கும் எந்த வீட்லயுமே இல்லையே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆமா, சோ மஜித் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ கிளைண்ட்ஸையோ மீட் பண்ண போகும்போது வீடு காமிப்பாங்க, கேட்டாங்கன்னா காமிப்பாங்க. சோ அப்ப அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, பிராம்டன்ல நான் 10 வருஷமா இருக்கிறேன், 15 வருஷமா இருக்கிறேன், நானே இப்படி வீடு பார்த்ததில்லை, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த செமி டிட்டாச்ல இப்படி பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ காட்ஸ் கிரேஸ் நாங்க வந்து ஒரு ரைட்டான டெசிஷன் எடுத்தோம். மோர் தென் எனி திங் நம்மளோட ஹாப்பினஸ் அது வீடு அப்ரிஷியேட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அது எங்களுக்கு இது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓகே அப்பாடா அப்படின்ட்டு இதுலயும் நாங்க வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் லைஃப் லாங் இருக்க போறோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எங்களோட இப்பயுமே எங்களோட பிளான் என்னன்னா காட்ஸ் கிரேஸ் இந்த வீடை விற்காம, ஏன்னா இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த வீடை விற்காம இந்த வீடை ரெண்ட் விட்டுட்டோ இல்லை ஏதோ பண்ணிட்டோ ஏர்பிஎன்பிக்கு விட்டுட்டோ ஏதோ பண்ணிட்டோ கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு வில்லா மாதிரி டிட்டாச்சு வீடுக்கு வந்து அட்லீஸ்ட் ஜஃப்ரான் ஒரு 5 வயசு 6 வயசு அட்லீஸ்ட் 10 வயசுக்குள்ளையாவது மூவ் ஆகி உட்காந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆமாம், அது நம்ம மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், கடவுள் ஒருத்தனுக்கு தான் அதெல்லாமே அறியும். அதெல்லாம் நாங்கள் வந்து அதெல்லாம் அவ்வளோலாம் ஃபீல் பண்ணுறோம், ஐயோ மேலே ஏறிட்டோமே இறங்கக்கூடாது அப்படின்ற கப்பல்லாம் நாங்கள் கிடையாதுன்றதுனால வி ஆர் ரெடி டு டேக் எனி ரிஸ்க். ஆனால் இதுதான் எங்கள் மைண்டில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு நாங்க போட்ட எஃபர்ட்டை விட இந்த வீட்டுக்கு நாங்க வந்து 10 மடங்கு போட்டிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்சு இப்பதான் ஓகே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, சோ ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து பார்ட் பை பார்ட்டா பாப்பீங்க. ஸோ பவுடர் ரூம், அதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பாத்ரூம் மாதிரி ஹாஃப் பாத்ரூம் சொல்லுவாங்க இந்த ஊர்ல பவுடர் ரூம்னு, பவுடர் ரூம் தனியா, டைனிங் ரூம் தனியா, பேஸ்மெண்ட் தனியா, ஒன்னொன்னு தனித்தனியா உங்களுக்கு வந்து டூர் காமிக்கலாம். அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோம் டூரா காமிக்கலாம்னு பிளான் வச்சிருக்கோம். ஸோ எஸ் ப்ரிட்டி மச். அண்ட் இன்னொரு இதுதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸா நாங்கள் சொல்லணும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைஸும் இருக்கு, அது வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நாங்கள் சொல்றோம். ஒரே வீடியோ சொல்ல முடியாது, அடுத்த வீடியோக்கு கண்டென்ட் வேணும் ரைட். ஸோ யா, இதுதான் எங்களுடைய ஒரு வீடு வித் ஸ்டோரி. ஆமா, வீடு வித் ஸ்டோரி. 10 மாசத்துல வீடு ஏன் வித்தீங்க? வீடு போச்சே. ஆமா, வட போச்சேன்ற மாதிரி வீடு போச்சே அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஏரியா வந்து எங்களுக்கு ஐ மீன் மிஸ் பண்றோம் தான் கண்டிப்பா இல்லையா? ஃபர்ஸ்ட் வீடு இல்லையா, அதனால மிஸ் பண்றோம் தான். பட் வி ஆர் ஹாப்பி வித் திஸ் ஹோம். அதனால அஃப்கோர்ஸ் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ தட்ஸ் இட் மக்களே, இதுதான் உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் பண்ணும்னு நினச்சிட்டு மஜித்தும் நானும் ஃபைனலாக ஈத் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால இன்றைக்கி எப்படியாவது இந்த வீடியோ போட்டுடணும் அப்படின்ட்டு போட்டுட்டோம். தேங்க்யூ ஸோ மச், எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தான் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக ரொம்ப வார்ம்த்தாக இருக்கும், வார்ம்த் கொடுக்கும் ஹார்ட்க்கு சோலுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அக்கா அக்கான்னு கூப்பிடுறீங்க, அக்காவா இல்லைனாலும் கூப்பிடுறீங்க, பட் தட்ஸ் ஓகே. ஸோ மஜித்தும் இனிமேல் ரெகுலராக நானும் மஜித்தும் நிறைய பிளாக்ஸ், நிறைய புதுசாக ஒரு கேமரா செட்லாம் வேற வாங்கியிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ யூ கைஸ் ரெடி அப்படின்றது கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் ரூம் வேணுமா டைனிங் ரூம் வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் போடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். அண்ட் ரொம்ப 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 யூனிக்காக ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் இந்த வீட்டு. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச், பாய்.